Hi friends, welcome. Welcome to LUSCIOUS. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு மாதத்திற்கு இட்லி தோசைக்கு தேவையான ஒரு பக்காவான சைடு டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இட்லி மிளகாய் பொடி. நம்ம வெரைட்டியா நிறைய மிளகாய் பொடி வந்து இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஆனால் கல்யாண வீட்டில் வைக்கிற மிளகாய் பொடியோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பூண்டு மிளகாய் பொடி வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறைய நம்மளுக்கு வெரைட்டியாக நிறைய சைட் டிஷ் வச்சுருந்தாலும் எல்லாரும் இந்த பூண்டு மிளகாப்பொடியே கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன் சொல்லிட்டு சமையக்கார்ட்ட போய் இந்த மிளகாப்பொடி எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறப்ப நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆனால் அவர் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தார். அந்த டிப்ஸை கேட்டுட்டு வந்து நான் வீட்டில் அதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அருமையாக வந்திருந்தது. நம்ம அந்த மிளகாப்பொடியை வறுத்தெடுக்கிற பக்குவமும் அதை அரைக்கிற பக்குவம் தான் இதில் ரொம்ப மெயினான ரீசன் சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான அருமையான கல்யாண வீட்டு பூண்டு மிளகாய் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம நிறைய மிளகாப்பொடி சாப்பிட்டாலும் இந்த பூண்டு மிளகாப்பொடியோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வந்திருந்தது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு பூண்டு மிளகாய் பொடி. செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 15 காஞ்ச மிளகாய். நம்ம வீட்டில் நார்மலாக வர மிளகாய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மிளகாவை 15 எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு கலருக்காக காஷ்மீர் சில்லியை 5 எடுத்து வச்சுருக்கேன். கல்யாண வீட்டில் இந்த காஷ்மீர் சில்லியை பயன்படுத்தலை. நான் ஒரு கலருக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். மிக சிறிய அளவு புளி எடுத்திருக்கேன், அதாவது 3 கொட்டன் சைஸ்ன்னு சொல்லுவோம், அந்தளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 1 கப் தோல் நீக்கிய பூண்டு, அதே கப்பால் 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். எப்படி இதை பக்குவமாக வறுத்து அரைச்செடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் மிளகாப்பொடியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருப்போம், ஆயில் ஆட் பண்ண மாட்டோம். இந்த மிளகாப்பொடிக்கு எல்லா பொருட்களும் ஆயிலில் தான் நம்ம வறுத்தெடுக்கணும். அதுக்காக 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எடுத்து வச்சிருக்க வெள்ளை உருட்டு உளுந்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட பயன்படுத்தலாம். சிறிதளவு புளியும் அதில் ஆட் பண்ணிக்குவோம். உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனால் அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த ரெசிபி எல்லா பொருளையும் வறுத்தெடுக்கணும். இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு இது ஆயில் முழுது நல்லா ஃபில்டர் பண்ண பிறகு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதே கடையில் மீதமுள்ள எண்ணெயில் பூண்டை ஆட் பண்ணிக்குவோம். பூண்டை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டு வரணும். இதனுடைய பச்சை ஸ்மெல் போகணும், ஆனால் நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகக்கூடாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், அதோட கொஞ்சம் கூட கலர் கம்மியாக இருக்கலாம். பூண்டோட கலர் கருத்து போகாமல் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த பூண்டு வந்து ஆயிலில் நல்லா வெந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஆயில் முழுவதையும் வடிகட்டிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மீதமுள்ள எண்ணெயில் எடுத்து வச்சுருக்க 15 வர மிளகாய், 5 காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீர் சில்லியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். மிளகாயெல்லாம் வறுபட்ட பிறகு நல்லா உப்பிக்கிட்டு வரும். அந்த டைத்தில் இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிளகாய் பொடியை அரைக்கிற பக்குவம் ரொம்ப கவனமாக அரைக்கணும். அது எப்படி அரைச்செடுக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம மிளகாவை ஆட் பண்ணிக்குவோம். எல்லா பொருட்களும் நல்லா ஆறவிட்ட பிறகு தான் அரைக்க ஆரம்பிக்கணும். வதக்கி வச்சுருக்க புளி உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த மிளகாப்பொடிக்கு தேவையான அளவு சால்ட்டு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது வீப்பரில் 1/2 பாதியமாக விட்டு விட்டு அரைக்கணும். கண்டினியூவாக அரைச்சிங்கன்னா அது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இது மாதிரி விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா, அதாவது வீப்பரில் விட்டு விட்டு அரைச்சோம்னா குறை குறப்பாக கிடைக்கும். அரைச்ச பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டையை ஆட் பண்ணி பூண்டையும் வீப்பரில் ஒரு 10-15 டைம்ஸ் விட்டு விட்டு அரைச்சோம்னா நல்லா குறை குறப்பாக கிடைக்கும். கண்டினியூவாக அரைச்சிங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக மாறிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காமிக்கிற பாருங்கள், இது மாதிரி நல்லா குறை குறப்பாக இருக்கணும். அந்த பூண்டு மிளகாய்
நம்ம ஆட் பண்ணி உளுந்து எல்லாமே சாப்பிட்றப்ப வாயில் தட்டு பண்ணணும். அப்போ தான் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நீண்ட நாளாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க சின்ன டிப்ஸை சொன்னாங்க, அதை தான் நான் இப்போ அவங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்டவ் எல்லாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ்வை இப்போ ஆன்ல வச்சுருக்கேன். 50 கிராம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாப்பொடினாவே நம்ம எப்பொழுது நல்லெண்ணெய் ஆட் பண்ணி தான் தொட்டு சாப்பிடுவோம். அதனால் இப்போ 50 கிராம் நல்லெண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹீட்டான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாப்பொடி இதில் ஆட் பண்ணிக்குவோம். கட்டிகள் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விடலாம் கரண்டியால். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்றப்ப அந்த மிளகாப்பொடி வந்து ஆயில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது மாதிரி நல்லா தேய்ச்ச பிறகு நல்லா பொங்கி நுரைச்சிக்கிட்டு வரும். அந்த டைத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கல்யாண வீட்டில் சாப்பிட்றப்ப இந்த மிளகாப்பொடியில் ஆயில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க இது மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இது மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னா ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அந்த பூண்டினுடைய பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னால் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய மற்ற வீடியோஸையும் பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.